الإسلام لنا دينا وجميع الكون لنا وطنا توحيد الله لنا نور أعددنا الروح له سكنا أضحى الإسلام لنا دينا وجميع الكون لنا وطنا توحيد الله لنا. மிகவும் காஸ்ட்லியான ஒரு வியாதின்றது கேன்சர் இல்லையா. கேன்சரை வந்து ஏன் அந்த கேன்சர் வந்து உடம்புல இவ்வளவு தூரம் வருது அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து பாஸ்பரஸ் சொல்லிட்டு ஒரு சத்து இருக்குது. அந்த பாஸ்பரஸ் வந்து சீக்கிரமா உடம்பு விட்டு வெளியேறிடும். அது ஏன் வெளியேறுதுன்னா, நம்ம சாப்பிட்ற எல்லாமே அசிடிக் ஃபுட், புளித்த உணவு எல்லாமே சமைச்சு சமைச்சு நிறைய சாப்பிட்றதுனால உடம்புல இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் வந்து வெளியேறிட்டே இருக்கும். அப்போ உடம்புக்கு எல்லாருமே வந்து அசிடிக் பாடியா மாறிடுச்சு. அதை வந்து காரத்தன்மையும் சேர்த்து நியூட்ரலா இருக்கணும். அது போல நிலை வந்துருச்சு அப்படின்னா நமக்கு கேன்சர் வந்து வராது. அப்போ உடம்ப வந்து 2-3 நாள்ல வந்து அந்த புளிப்பு தன்மையிலிருந்து விடுவிச்சு நார்மலுக்கு கொண்டு வரணும்னா, அதுக்கு கடவுள் படைச்சிருக்க காய்க்கு பேர் வந்து பூசணிக்காய். இந்த வெள்ளை பூசணிக்காய அந்த தோலோட, அந்த மேல் தோல் இருக்கு இல்லைங்களா, அந்த தோலோட நல்லா மிக்சியில போட்டு அரைச்சு அதை வடிகட்டி ஜூஸ் குடிக்க குடிக்க என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த கேன்சர் அல்சருங்கிறது என்ன ஆகுங்க, புண்ணு ஆற ஆரம்பிச்சிடும். அவங்க கேன்சர் வந்து வெளியில வந்துருவாங்க. வெளில வந்துகிட்டு இருக்கிறாங்க, வெளியில நிறைய பேர் வந்திருக்காங்க. எதனாலீங்க, ஒரு வெள்ளை பூசணிக்காய். வெள்ளை பூசணிக்காய் எவ்வளவு இருக்குங்க, அதிகபட்சம் 10 ரூபாய்க்கு இருக்கும். அந்த பாட்டியெல்லாம் உழவர் சந்தையில் உட்கார்ந்து இருப்பாங்க, பாவமா இருக்கும், யாரும் சரியா வாங்க மாட்டாங்க, மிச்சத்தை எரிச்சுட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அவ்வளவு பெரிய ஆற்றல் வந்து வெள்ளை பூசணிக்காயில இருக்கு. ஒரு தையல்காரர் அல்லாவின் தூதர் அவர்களை தான் தயாரித்த உணவுக்கு அழைத்தார். அனஸ் கூறினார், நான் அல்லாவின் தூதர் அவர்களுடன் பார்லி ரொட்டி, பூசணிக்காய் மற்றும் உலர்ந்து வெட்டப்பட்ட இறைச்சி கொண்ட சூப் ஆகியவற்றை கொண்டு சென்றேன். அனஸ் கூறினார், அல்லாவின் தூதர் அவர்கள் பாத்திரத்தில் பூசணிக்காயை விரும்பி உண்ணுவதை நான் பார்த்தேன். அதனால் அன்று முதல் பூசணிக்காயை நான் எப்போதும் விரும்பினேன். ரெஃபரன்ஸ் அபுதாவூர் 3782. A tailor invited the messenger of Allah to a meal which he had prepared. Anas said, I went along with the messenger of Allah, barley bread and soup containing pumpkin and dried sliced meat. Anas said, I saw the messenger of Allah going after the pumpkin round the dish. So I have always liked pumpkins since that day. Reference Abu Dawud 3782. لا إله إلا الله محمد رسول الله عليه صلاة الله وآله والأحبة لا إله